Hi friends, welcome to AKB Kitchen. We will talk about the recipe of idli, dosa, chapati, all of these super side dishes. That is, we will prepare a little paasi paruppu vachi ஒரு சாம்பார் பண்ண போகிறோம். வாங்க, இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதாவது சைட் பை சைடாக நம்ம ஈஸியாக செஞ்சு முடிக்க போகிறோம். இது எப்படி பண்ண போகிறோங்க தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இது வரைக்கும் என் சேனலில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. இந்த பாசி பருப்பு சாம்பார் பண்ணுறதுக்கு குக்கரில் ஃபஸ்ட்டில் வந்து நம்ம போட்டு அவிச்சு எடுத்துக்க போகிறோம். இது வந்து 150 grams இருக்கும். அந்த இந்த டம்ளர் வந்து 150 grams. இதை நம்ம இது கூட ஆட் பண்ணிட்டு 2 times வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் கழுவி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 பல் பூண்டு அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் பச்சை மிளகாய் தேவையில்லை, நீங்கள் காரம் கம்மியாக சேர்க்குறதுன்னா பச்சை மிளகாய் போடாங்க. நான் வந்து காரம் நிறைய எடுப்பேன், அதனால இந்த பச்சை மிளகாய் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி இப்போ குக்கரில் மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டாலே போதும், சீக்கிரமாக இது வந்து நமக்கு அவிஞ்சிடும். இப்போ குக்கரில் இது வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம வந்து பக்கத்தில் உள்ள ஸ்டவ்வில் அடுத்தது ரெடி பண்ணிடலாம். கடாய் வந்து அடுப்பில் வச்சு சூட் பண்ணியாச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். கடுகு உளுத்தம் பருப்பு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. 2 காஞ்ச மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை. சின்ன வெங்காயத்தை வந்து நான் இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் ஒரு பலாரி எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க. ஒரே தக்காளி வந்து 1 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் ஓரளவுக்கு வதங்கிச்சு, இந்த டைமில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து கொஞ்சமாக ஜீரகத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், நாங்கள் ஃபஸ்ட்லேயே வந்து கடுகு போடும்போதே ஜீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தக்காளி வேகட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கிச்சு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே இப்போ வந்து சாம்பார் பொடி நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து 1 ஸ்பூன் போடுறேன், நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. மசாலா வந்து எண்ணெயில் நல்லா வதங்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். ஃபஸ்ட்லேயே நான் ஒரு கொஞ்சம் போட்டிருக்கேன் சால்ட்டு, பார்த்து போட்டுக்கோங்க. கொதிக்க ஆரம்பிச்சிச்சு சாம்பார், சமையல் கொதிச்சிச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நமக்கு குக்கரையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கறேன். பார்த்தீங்கன்னா நல்லா அவிஞ்சிச்சு, சூப்பராக அவிஞ்சிட்டு இந்த பச்சை மிளகாய் மட்டும் லைட்டாக ஒரு இது நம்ம இதை தூக்கி இதுக்குள்ளே வந்து ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், 2 விசிலேயே நமக்கு வந்து பாசி பருப்பு நல்லா அவிஞ்சிடும். இதில் நீங்கள் மஞ்சள் போடணும் போட்டுக்கோங்க. நான் இதில் போட்டுருக்கேன்னா மஞ்சள் தூள் இதில் போடல. இதை நீங்கள் போட்டுட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாசி பருப்பு வந்து கொஞ்சம் நேரத்தில் கட்டியாகும். உங்களுக்கு சப்பாத்திக்கு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க. சாம்பார் வந்து நமக்கு இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. எப்போவுமே பாசி பருப்பு சாம்பார் நம்ம வைக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் திக்காகும். இது வந்து ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி கொதிக்கட்டும். வந்து உப்பு புளிப்பெல்லாம் பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்குது. எனக்கு நல்லா காரசாரமாக இருக்குது. இது வந்து முடிஞ்சிச்சு. இவ்வளோதான், ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ண வேண்டிதான். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைய போட்டோம். சூப்பரான சாம்பார் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஒரு குக்கரில் வந்து நீங்கள் பருப்பு அவிக்கிற டைம்லேயே சைடில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இதை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் AKB கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.